வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ரெகுலராக என்ன கண்டெக்ட் போட போகிறோம்னா குக்கிங் விளாக் ஈட்டிங் சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கிற பிரெட் ஆம்லெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கான பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்துட்டு முருங்கைக்கீரை ஒரு கப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி சிறு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயமும் சின்ன சின்னதாக நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை வந்துட்டு நம்ம உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கோம். பிரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நான் கட்டமாக கட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து முட்டைக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். கேஸை பற்ற வச்சுட்டு பேனை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா பேன் வந்துட்டு இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நான் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த பேனில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க, பேன் வந்துட்டு நல்லா காஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்துட்டு இதில் வச்சிடலாம். மெயினாக அடுப்பு வந்துட்டு எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற முட்டை கலவையை வந்துட்டு இந்த பிரெட்டுக்கு நடுவில் ஊற்றிடலாம். இதுக்கு மேலே சும்மா லைட்டாக நான் வந்துட்டு பெப்பர் தூளை வந்து ஆட் பண்ணுறேன். லைட்டாக ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வர்றது நல்லாவே தெரியுது. இப்போ வந்துட்டு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் சாப்பிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான 5 மினிட்ஸில் குக் ஆகிற முருங்கைக்கீரை பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.